ஒரு காட்டு பகுதியில் ஒரு நரி நடந்து போயிட்டு இருந்துச்சு. அந்த நரிக்கு ரொம்ப பசி எடுத்துச்சு. அதனால் உணவு தேடி அங்கும் இங்குமா நடந்துக்கிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. வேட்டைக்காரன் வச்சிருந்த பெரிய இரும்பு வலையில் அந்த நரியோட வால் மாட்டிக்கிச்சு. வலியில் துடிச்ச அந்த நரி அந்த வலையை விட்டு தப்பிக்க எவ்வளவோ முயற்சி பண்ணிச்சு. எவ்வளவு முயற்சி பண்ணியும் அதோட வாழை வெளியே எடுக்க முடியல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் கஷ்டப்பட்டு அதோட வாழை இழுத்தப்ப அதோட வால் தனியாக துண்டாக போயிடுச்சு. அடடா, வால் இல்லாமல் நம்ம கூட்டத்தில் எப்படி நம்மளை சேர்த்துக்குவாங்க அப்படின்னு யோசிச்சிச்சு நரி. தன்னோட கூட்டத்தில் போய் ஒரு தந்திரம் பண்ணிச்சு அந்த நரி. தான் மட்டும் வால் இல்லாமல் இருக்கிறத பார்த்தா மற்ற எல்லா விலங்குகளும் நம்மளை பார்த்து சிரிக்கும். அதனால் எல்லா நரிகளையும் வால் இல்லாமல் செஞ்சிடணும் அப்படின்னு முடிவு பண்ணுச்்சு. உடனே, நண்பர்களே, நமக்கு கடவுள் பார்க்கறதுக்கு கண்ணையும் சாப்பிட வாயையும் கேட்கறதுக்கு காதையும் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த வால் எதுக்கு நமக்கு இருக்குன்னு தெரியுமா? யாருக்காச்சும் தெரியுமா? சொல்லுங்க அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு எல்லா நரியும் விடை தெரியாமல் முழிச்சிச்சுக. அப்போதான் இந்த வாலிலா நரி சொன்னிச்சு, நமக்கு இந்த வால் எந்த பயனையும் தராததால் நான் என்னோட வாழை வெட்டிக்கிட்டேன். இப்போ எனக்கு ரொம்ப வேகம் வந்துருச்சு. வேகமாக ஓடுற முயலை கூட என்னால் பிடிக்க முடியும். அதனால் நீங்களும் உங்கள் வாழை வெட்டிக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. அந்த நரியோட பேச்சை கேட்ட அந்த நரி கூட்டத்தில் ஒரே குழப்பமாயிடுச்சு. அப்போ ஒரு புத்திசாலியான நரி ஒன்று கேட்டுச்சு, ஆமா, நீ உன்னோட வாழை எப்படி வெட்டுன? அந்த வால் எங்க அப்படின்னு கேட்டுச்சு. திடீர்னு அந்த கேள்வியை கேட்டதும் வாலிலா நரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அப்படியே திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ எல்லா நரியும் சேர்ந்து சொல்லிச்சுங்க, அட அயோக்கிய நரியே, எங்கேயோ வெட்டுப்பட்ட உன் வாழை நீயே வெட்டிக்கிட்டு தான் சொல்லி எங்களை ஏமாத்த பார்த்தது இல்லாமல் எங்களையும் வாழை வெட்டிக்கவா சொல்கிற அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டுச்சுங்க. தன்னோட குட்டு வெளிப்பட்டதை நினச்சி அசிங்கப்பட்ட அந்த நரி அந்த கூட்டத்தை விட்டு ஓடி போயிடுச்சு.